அண்மைக்காலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கு. மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கியதாகவும், இன்றைய தினம் சில பத்திரிகைகளில் தங்களுடைய சிபாரசிலும் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் கிளர்ச்சியிலே வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிறது. இந்த செய்தியில உண்மைத்தன்மையோட அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜாண்ட மகள், அவருடைய தாய் தகப்பனே எனக்கு தெரியும், வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபாரிசு கடிதம் தரவள் மட்டும் கேட்டேன். அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரிசு கடிதம் ஒன்று கொடுத்துறான். இவ எனக்கு தெரியும், தாய் தகப்பனை தெரியும், இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதியிருந்தான். ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை. அதே மாதிரி எத்தனையோ விஷயமே ஆக்கள் வந்தால் அவைய பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்ச ஆக்களோன்னு பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம். அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை. இனி அதில் இருந்து என்னோ விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கணும், அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அது அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை. ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை, அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதில் இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு பார்க்குறார்கள். அதெல்லாம் என்னை எதுவும் செய்யாது.